ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஸ்டாக் வாட்டர். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது வந்து ஒரு ஃபவுண்டேஷன் லிக்யூட். ஓகேங்களா, இதை வந்து ஒரு செஃப்புக்கு ஒரு டிஷ்ஷில் பில்டிங் பிளாக் அப்படின்னு சொல்கிறாங்க. பில்டிங் பிளாக்னால் வேறு ஒன்றும் இல்லை, ஒரு ஒரு பேஸாகவே இந்த லிக்யூடு தான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு டிஷ்ஷோட டேஸ்ட்டு, ஃப்ளேவர் எல்லாமே வந்து இந்த ஸ்டாக் வாட்டரை பொறுத்தா இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த வகையில் இந்த வீடியோவில் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, ஸ்டாக் வாட்டர்னா என்ன அப்படிங்கிற ஹோல் கான்செப்டை வந்து டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ யாரெல்லாம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க, ஹோட்டல் மேனேஜர் ஸ்டூடெண்ட் தான் கிடையாது, யாரெல்லாம் குக்கிங்கில் எக்ஸ்ட்ரீம்லி ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்களோ அவங்களுக்குலாம் இந்த இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம வந்து ஸ்டாக்னா என்ன அப்படிங்கிற இந்த கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா, எப்போயுமே ஒரு கான்செப்டை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து அதில் வந்து ஒரு டெஃபனேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்கும். அது ஒன்லைன் ஸ்டோரி அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இந்த டெஃபனேஷன் மூலமாகவே இந்த ஹோல் கான்செப்டை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. வெரி சிம்பிளாக அதில் யூஸ் பண்ண போகிற இன்க்ரீடியன்ஸ், மேஜர் இன்க்ரீடியன்ஸ், அதில் என்ன யூஸ் பண்ணுற போகிறோம், எதை வச்சு இந்த ஸ்டாக் வாட்டர் ரெடி பண்ண போகிறோம் அப்படிங்கிற அந்த கான்செப்டை வந்து இந்த டெஃபனேஷன் மூலமாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த வகையில் இப்போ நான் அந்த டெஃபனேஷன் சொல்கிறேன். ஓகேங்களா, இந்த டெஃபனேஷன் ரெண்டே ரெண்டு பாயிண்ட்ஸ் தான். அந்த ரெண்டே ரெண்டு பாயிண்ட்ஸில் இந்த ஹோல் கான்செப்டை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, அந்தளவுக்கு இந்த ஸ்டாக் வாட்டர் ரொம்ப ஈஸி தான். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் அந்த டெஃபனேஷன் சொல்கிறேன், சொல்லிவிட்டு அதுக்கான ஒரு விளக்கத்தை உங்களுக்கு புரியுமா நான் சொல்கிறேன். ஓகேங்களா, இட் இஸ் ஏ லிக்யூட் விச் மீட் ஆர் மீட் போன்ஸ் ஆர் ஃபிஷ் ஆர் ஃபிஷ் போன்ஸ் அண்ட் வேரியஸ் வெஜிடபிள் ஹேவ் பின் குக்குடு டு எக்ஸ்ட்ராக்ட் தி ஃப்ளேவர் தே கால் ஃபார் தி குசின் இட் இஸ் எ கிச்சன் ஸ்டாக் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வெரி சிம்பிள், என்னென்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் எ லிக்யூட். அப்போ வாட்டர் பேஸில் தான் இந்த ஸ்டாக் வாட்டருங்கிறது ரெடி பண்ண போகிறோம். ஸ்டாக் வாட்டர்னு வந்துருச்சு, ஸோ வாட்டர் பேஸில் தான் இந்த ஸ்டாக் வாட்டருங்க ரெடி பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் என்ன வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் எ மீட் ஆர் மீட் போன்ஸ் ஆர் ஃபிஷ் ஆர் ஃபிஷ் போன்ஸ் அப்படின்னா, ஸோ எக்ஸ்ட்ரீம்லி வந்து மெயினான இன்க்ரீடியன்ஸ் நரைசிங் எலமெண்ட்ஸ் மேஜர் இன்க்ரீடியன்ஸாக என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா மீட் போன்ஸ் வெஜிடபிள். ஸோ இதை வச்சு தான் இந்த ஸ்டாக்குங்கிறத ரெடி பண்ண போகிறோம். மேஜரான இன்க்ரீடியன்ஸ் இதுதான். ஓகேங்களா, லிக்யூட், மேஜரான இன்க்ரீடியன்ஸ் போன்ஸ் வெஜிடபிள், அப்புறம் வந்து மீட். ஓகேங்களா, ஃபான் தி குசின் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெரி சிம்பிள். ஃபான்னா வேறு ஒன்றும் இல்லை, ஃபவுண்டேஷன். இதுதான் ஃப்ரெஞ்சு வேர்டில் ஃபான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஃபவுண்டேஷனாக வேறு ஒன்றும் இல்லை, இந்த ஸ்டாக்குங்கிறது வந்து ஒரு டிஷ்ஷுக்கு ஃபவுண்டேஷனாக இருக்குது. ஓகேங்களா, இந்த ஃபவுண்டேஷன் எந்தளவுக்கு நல்லா இருக்கோ அப்போ தான் அந்த டிஷ்ஷோட டேஸ்ட்டை வந்து நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ அந்தளவுக்கு இந்த ஸ்டாக் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு வீடு இருக்குன்னா அந்த வீடுக்கு வந்து ஃபவுண்டேஷன் எந்தளவுக்கு நல்லா இருக்கோ அதை பொறுத்து அந்த வீடு நிலைக்கும். ஓகேங்களா, ரொம்ப நாள் ஸ்ட்ராங்காக நிற்கும். அதுவே ஒரு ஃபவுண்டேஷன் நல்லா இல்லைன்னா அந்த வீடு வந்து ரொம்ப நாள் ஸ்ட்ராங்காக நிற்காது. ஸோ இதே மாதிரி தான் ஒரு டிஷ்ஷு வந்து ஒரு டேஸ்ட்டு ஒரு ஃப்ளேவரோடு இருக்கணும், அதுக்கு ஃபவுண்டேஷனாக இந்த ஸ்டாக் வாட்டர் வந்து ஒரு பேஸாக நல்ல குவாலிட்டியில் இருந்தால் மட்டும்தான் ஒரு டிஷ்ஷை நீங்கள் வந்து ஒரு குட் குவாலிட்டியில் க்ரியேட் பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இப்போ உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சுருக்கேன், ஏன் ஸ்டாக் வாட்டர் ஃபவுண்டேஷன் லிக்யூட் அப்படி சொல்லி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏன் அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட், ஸ்டாக் வாட்டர் அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ங்கிறது உங்களுக்கு இந்த இப்போ புரிஞ்சிருக்கும். ஓகேங்களா, ஃபான் தி குசின் அப்படின்னா வேறு ஒன்றும் ஃபவுண்டேஷன் அப்படிதான் ஃபான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இட் இஸ் ஏ கிச்சன் ஸ்டாக். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு டெஃபினேஷன் இதுதான். ஓகேங்களா, ஸோ அப்போ மேஜராக வந்து இந்த ஸ்டாக் வாட்டர்லாம் வாட்டர் யூஸ் பண்ண போகிறோம், போன்ஸ் மீட் வெஜிடபிள் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா, இந்த டெஃபினேஷனில் மெயினான அந்த காம்பினன்ஸை சொல்லிட்டாங்க போனேன். ஓகேங்களா, நெக்ஸ்ட் இந்த ஒரே லைனில் வந்து இந்த ஹோல் கான்செப்ட் சொல்லிடுவாங்க. ரெண்டாவது லைன் இதுதான், ஸ்டாக் இஸ் ஏ நியூட்ரியஸ் அரோமேட்டிக் ஸ்ட்ராங்லி ஃப்ளேவரபுள் லிக்யூட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த ஹோல் கான்செப்ட் இதுதான், வெரி சிம்பிள். நியூட்ரிஷனாக வேறு ஒன்று நம்ம யூஸ் பண்ணுற போல் மீட் வெஜிடபிள் தான், அரோமேட்டிக்னா வேறு ஒன்றும் இல்லை, நல்லா ஃப்ளேவர் டேஸ்ட்டுக்காண்டி ஆட் பண்ணுறா மீட்போ பொக்கே காரணி. ஓகேங்களா, ஸோ இது ரெண்டும் மிக்ஸ் ஆகி இந்த நியூட்ரிஷன், இந்த போல்ஸ், இந்த அரோமேட்டிக் வெஜிடபிள், மீட்போ பொக்கே காரணி, இது எல்லாம் மிக்ஸ் ஆகி வாட்டரில் மிக்ஸ் ஆகி இதோட ஃப்ளேவர் எல்லாமே அந்த வாட்டரில் இறங்கி கிடைக்கிற அவுட்புட் பேர் தான் ஸ்டாக் வாட்டர். இதுதான் கான்செப்ட். ஓகேங்களா, ஸ்டாக் வாட்டர்னால் இதுதான், வெரி சிம்பிள். அதுதான் சொல்லுவாங்க, ஸ்டாக் இஸ் ஏ நியூட்ரியஸ் அரோமேட்டிக் ஸ்ட்ராங்லி ஃப்ளேவரபிள் லிக்யூட். ஓகேங்களா, இந்த நியூட்ரிஷன், இந்த போன்ஸில் இருக்க நியூட்ரிஷன் புரதங்கள் எல்லாமே இந்த வாட்டரில் இறங்கும். இந்த ஃப்ளேவர் மீர்பூவா பொக்கைக்காரங்க நல்ல ஃப்ளேவர் டேஸ்ட் எல்லாம் அந்த வாட்டரில் இறங்கி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃப்ளேவர் உள்ள ஒரு லிக்யூடை வந்து நம்ம வந்து கிடைக்குது. அதைத்தான் அப்படி சொல்கிறாங்க, ஸ்ட்ராங்லி ஃப்ளேவரபிள் லிக்யூட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த டெஃபினேஷன் மூலமாக நீங்கள் இந்த ஸ்டாக் வாட்டர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ ஒரு ஸ்டாக் வாட்டர் பேசிக்காக ரெடி பண்ணணும்னா மேஜராக யூஸ் பண்ணுற எலமெண்ட்ஸ், மேஜராக ஒரு காம்பினேஷன் ஆஃப் ஸ்டாக்குக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல் இருக்கிறது என்னென்ன அப்படிங்கிறது இந்த டெஃபினேஷன் மூலமாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த வகையில் நம்ம என்னென்ன எடுத்துக்கணும் பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ஏ லிக்யூட் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு வாட்டர். ஓகேங்களா, ப்ளஸ் அதுக்கடுத்து போன்ஸ் வெஜிடபிள், அப்புறம் வந்து மீட். ஸோ அப்போ மேஜர் இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா போன்ஸ். ஓகேங்களா, போன்ஸ் ஆர் வெஜிடபிள். ஓகேங்களா, ஸோ வாட்டர் ப்ளஸ் போன்
அடுத்து வந்து ரெண்டாவது அந்த ரெண்டாவது லைனில் சொல்லியிருப்பேன், இட் இஸ் ஏ அரோமேட்டிக் நியூட்ரியஸ் அரோமேட்டிக் ஸ்ட்ராங்லி ஃப்ளேவர். அப்போ அரோமேட்டிக்காக நம்ம என்ன ஆட் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, மீர்பூவா பொக்கே கரண்டி ஆட் பண்ணுறோம். ஸோ வாட்டர் போன்ஸ் ஆர் வெஜிடபிள்ஸ் ஆன் மீர்பூவா ப்ளஸ் ஒக்கே காரணி சீக்வல் டு ஸ்டாக் வாட்டர். வெரி சிம்பிள். இதுதான் இந்த நாலு இன்க்ரீடியன்ஸை வச்சு தான் இந்த ஹோல் கான்செப்ட் ஒர்க் ஆகுது. வெரி சிம்பிள். இதுதான் இந்த டெஃபினேஷன் மூலமாக நீங்கள் இந்த கான்செப்ட் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பே நம்புகிறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த சிங்கிள் இன்க்ரீடியன்ஸை பற்றி, இந்த சிங்கிள் இன்க்ரீடியன்ஸ் வந்து எப்படி ரெடி பண்ணணும், அதில் என்ன கான்செப்ட் இருக்குன்னு பற்றி சிங்கிள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம்னா, ஸ்டாக்னா என்ன அப்படிங்கிற கான்செப்டை வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைத்துக்கும், ஸ்டாக்னா வெரி சிம்பிள், அந்த ஃபார்முலாவில் இருக்கிற வாட்டரை என்ன பண்ணுறோம், வாட்டரில் வந்து போன்ஸ் ஆட் பண்ணுறோம். போன்ஸ் ஆட் பண்ணி அப்புறம் வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர், நல்ல ஒரு டேஸ்ட்டுக்காண்டி என்ன ஆட் பண்ணுறோம், மீர்பூ ஆட் பண்ணுறோம். மீர்பூ ஆட் பண்ணிச்ச அப்புறம் ஒரு நல்ல ஃப்ளேவர் வெளியே இருக்காண்டி நம்ம வந்து பொக்கே காரணி இல்லை சசேதி பீஸ் ஆட் பண்ணுறோம். இந்த நாலு எலமெண்ட்ஸ் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, லாங் டைமுக்கு சிம்மரிங் பண்ணுறோம் இல்லைங்களா, சிம்மரிங் பண்ணுறோம். சிம்மரிங் பண்ணும்போது நம்ம ஆட் பண்ண வாட்டரில் வந்து இந்த போல்ஸ், இந்த மீர்பூவில் இருக்கிற இதோட ஃப்ளேவர் நியூட்ரிஷன் எல்லாமே வந்து நம்ம ஆட் பண்ண வாட்டரில் மிக்ஸ் ஆகி கிடைக்கிற அவுட்புட் பேர் தான் ஸ்டாக் வாட்டர் அப்படிங்கிற இந்த கான்செப்ட் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும். வெரி சிம்பிள். ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் பார்த்தீங்கன்னா, ஸ்டாக்னா ஒரு தான், ஸ்டாக்னா அப்படிங்கிறது வந்து ஒரு பேஸ் தான் அப்படிங்கிறது இல்லை. ஸ்டாக்ல வந்து டைப் ஆஃப் ஸ்டாக்ஸ் இருக்குது, கைண்ட் ஆஃப் அந்த ஸ்டாக் நிறையா இருக்குது. ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெரி சிம்பிள் தான், நாலு டைப்பில் தான் ஸ்டாக்ஸ் இருக்குது. இதில் வந்து மேஜராக வந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இதில் வந்து ரெண்டே ரெண்டு பார்ட்டில் தான் வந்து ஸ்டாக்ங்கிறது ஒர்க் ஆகுது, ஒயிட் ஸ்டாக் ப்ரௌன் ஸ்டாக். ஓகேங்களா, இந்த ரெண்டு தான் மெயின். ஸோ இந்த ஒயிட் ஸ்டாக் ப்ரௌன் ஸ்டாக் இதுக்கடுத்து என்ன, இதை இதுக்கடுத்து என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா, ஃபிஷ் ஸ்டாக் வெஜிடபிள் ஸ்டாக் இந்த ரெண்டு ஸ்டாக் இருக்குது. ஓகேங்களா, ஹோல் மொத்தம் வந்து நாலு ஸ்டாக் இருக்குது, ஒயிட் ஸ்டாக் ப்ரௌன் ஸ்டாக் ஃபிஷ் ஸ்டாக் வெஜிடபிள் ஸ்டாக். ஏன்னா இந்த ஸ்டாக்கை பற்றி நாளை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்காலே போதும், இதுக்கடுத்து வர ப்ராத் அப்புறம் கிளேஸ் இதை பற்றி நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஏன்னா மேஜரான பார்ட்ஸ் வந்து இந்த நாலு தான். ஸோ இதை வந்து நம்ம பேசிக்காக நாலு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாலே போதும். வெரி சிம்பிள். இந்த நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த இதில் ஃபார்முலா சொன்ன வாட்டருக்கு அடுத்து வர்ற இந்த போன்ஸை வச்சு யூஸ் பண்ணுற மேக் பண்ணுற ஸ்டாக் தான் வந்து இந்த ஒயிட் ஸ்டாக் ப்ரௌன் ஸ்டாக் ஃபிஷ் ஸ்டாக். ஓகேங்களா, வெஜிடபிள்னு சொல்லியிருப்பேன். எதனால் வெஜிடபிள்னா, வெஜிடபிள் ஸ்டாக்னு ஒன்று தனியாக இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெஜிடேரியன்ஸுக்காண்டி அந்த வெஜிடபிள் ஸ்டாக் வந்து ரெடி பண்ணுவாங்க. ஸோ இந்த நாளை பற்றி தெரிஞ்சு பேசிக்காக தெரிஞ்சுட்டாலே போதும், இந்த கான்செப்ட் நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த ஃபார்முலாவில் இருக்க வாட்டர் ப்ளஸ் போன் ஆர் வெஜிடபிள் சொல்லிப்பேன். ஸோ அப்போ வந்து போனை வச்சு மேக் பண்ணுற ஸ்டாக்ஸ் இருக்குது, வெஜிடபிள் வச்சு மேக் பண்ணுற ஸ்டாக் இருக்குது, ப்ளஸ் சேம் தான் பொக்கே காரணி யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கடுத்து மீர்பூவா இல்லை வந்து சசேதி பீஸ் ஆட் பண்ணுவோம், சீக்வல் டு ஸ்டாக் வாட்டர். இப்போ உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சிருக்கு எத்தனை விதமான ஸ்டாக் இருக்குன்னா. வெரி சிம்பிள், நாலே நாலு ஸ்டாக் தான் மேஜரான ஸ்டாக், ஒயிட் ஸ்டாக் ப்ரௌன் ஸ்டாக் ஃபிஷ் ஸ்டாக் வெஜிடபிள் ஸ்டாக். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்கறோம் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபார்முலாவில் இருக்கிற வாட்டரை எப்படி ரெடி பண்ணணும், போன்ஸில் என்ன என்ன கான்செப்ட் இருக்குது போன்ஸில், அது மட்டும் இல்லாமல் இந்த மீர்பூவா பொக்கிக்காரணி உங்களுக்கு பேசிக்காக தெரிஞ்சிருக்கும்னு இதை பற்றி ஆல்ரெடி வீடியோ போட்டாச்சு. ஸோ இதை பற்றி ஓரளவு சொல்கிறேன். பட் வந்து போன்ஸில் என்ன கான்செப்ட், எதனால வந்து இதோட டேஸ்ட்டு ஏன் இப்படி இருக்குது ஸ்டாக் வாட்டரோட அப்படிங்கிற அந்த கான்செப்ட் வந்து நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டீட்டெயிலாக சொல்கிறேன். வாங்க இப்போ நெக்ஸ்ட்டு பார்ப்போம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த காம்பினேஷன் ஆஃப் ஸ்டாக்ல வர்ற வாட்டர் போன்ஸ் அப்புறம் வந்து வெஜிடபிள்ஸ் மீர்பூவா சசியதேவி இதை பற்றி கொஞ்சம் தியரட்டிக்கலாக பார்த்துட்டு ஒரு வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ பேசிக் அதான் அந்த இன்க்ரீடியன்ஸை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு எப்படி ஸ்டாக் ரெடி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்த்துருவோம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம வந்து இந்த ஃபோர் எசென்சியல் பார்ட் ஆஃப் ஸ்டாக் அதில் இருக்கிற இந்த மேஜர் இன்க்ரீடியன்ஸ் இந்த நாலு இன்க்ரீடியன்ஸை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிறோம். ஓகேங்களா, ஸோ அந்த வகையில் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து வாட்டரை பற்றி பார்த்துருவோம், வாட்டர் எப்படி ரெடி பண்ணணும் ஸ்டாக் வாட்டருக்கு அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸ்டார்ட் வித் கோல்டு வாட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஏன் ஸ்டார்ட் வித் கோல்டு வாட்டர் அப்படின்னா, ஒய் கோல்டு வாட்டர், ஏன் ஸ்டார்ட் கோல்டு வாட்டர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, மோஸ்ட் ப்ரோட்டீன்ஸ் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் டிசால்வ் இன் கோல்டு வாட்டர். இதுதான் கான்செப்ட். ஓகேங்களா, ஏன் கோல்டு வாட்டர் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு டவுட் வந்துச்சுன்னா இது கான்செப்ட் தான். ஸோ நம்ம யூஸ் பண்ணுற போல்ஸ் வெஜிடபிள் அதில் இருக்கிற வந்து அந்த நியூட்ரிஷன் அந்த ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே வந்து டிசால்வ் ஆகிறது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அதுக்கு தகுந்த வாட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோல்டு வாட்டர். ஸோ அந்த கோல்டு வாட்டர் வந்து அந்த ஸ்லோ பை ஸ்லோவாக சிம்மரிங் பண்ணும்போது அந்த ஃப்ளேவர் ரிலீஸ் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும். ஸோ அப்போ வந்து அந்த கோல்டு வாட்டரில் வந்து அந்த ஃப்ளேவர் எல்லாமே வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ நீங்கள் வந்து சடனாக ஒரு ஹாட் வாட்டர்லேயே ஒரு டேப் வாட்டரில் நீங்கள் போடும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சடன் ரியாக்ஷனால் வந்து அந்த ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே வந்து கொஹாகுலேட் உறைஞ்சி கட்டியாகி அந்த வாட்டரோட மிக்ஸ் ஆகுது. ஸோ அப்போ நம்ம குவாலிட்டியான ஸ்டாக் வாட்டரை நம்ம ரெடி பண்ண முடியாது. ஓகேங்களா, ஸோ அதுக்காண்டி தான் எப்போயுமே ஸ்டாக் வாட்டர் ஸ்டார்ட் பண்ணும்போது கோல்டு வாட்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதுதான் ரெண்டாவது பாயிண்ட் சொல்கிறாங்க. மோர் ஃப்ளேவர், பார்ட் ஆஃப் தி ஃப்ளேவர் கம் ஃப்ரம் தி
காம்பனன்ட்ஸ் யூசிங் த ஹாட் வாட்டர் வுட் லெஸ் தென் ஃப்ளேவர் அண்ட் நியூட்ரிஷன் ஆஃப் த ஸ்டாக். ஓகேங்களா, அதை தான் சொல்கிறாங்க. நீங்கள் ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா அதில் வந்து லெஸ் தென் ஃப்ளேவர் அண்ட் நியூட்ரிஷன் தான் கிடைக்கும். ஏன்னா நம்ம சடன் ரியாக்ஷனில் அந்த ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே வந்து கட்டி ஆயிடும். ஓகேங்களா, அப்போ வாட்டரில் மிக்ஸ் ஆகாது. ஸோ மிக்ஸ் ஆகாமல் வந்து லெஸ் குவாலிட்டியான லெஸ் ஃப்ளேவர் உள்ள ஸ்டாக் தான் நீங்கள் ஹாட் வாட்டர் வச்சு மேக் பண்ணும்போது கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ எப்பயுமே வந்து நான் வச்சுக்கோங்க, ஒரு ஸ்டாக் வாட்டர் வந்து எப்பயுமே வந்து ஒரு கோல்டு வாட்டரில் தான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ வந்து இந்த நாலு இன்க்ரீடியன்ஸில் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வாட்டரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் பேசிக்காக. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து மேஜர் இன்க்ரீடியன்ஸ் போன்ஸை பற்றி பார்த்துருவோம். ஸோ இப்போ நம்ம வந்து மேஜராக வந்து இப்போ வந்து நம்ம 100% கோல்டு வாட்டர் பற்றி பார்த்தாச்சு, ஏன் கோல்டு வாட்டர் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடச்சிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து 100% வந்து கோல்டு வாட்டரில் இருக்கிற மேஜர் இன்கிரீடியன்ஸ் ஆனது 50% போனை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து 50% போன்ஸை பற்றி தெரிஞ்சுக்குவோம். இப்போ வந்து கான்செப்டில் உள்ளே போகிற முன்னாடி சிம்பிளாக வந்து இந்த ரோஸ்டிங் எதுக்கு யூஸ் ஆகுது, இந்த பிளான்ச்சிங் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படி பற்றி தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இதை பொறுத்து தான் வந்து மேஜராக வந்து இந்த ஒயிட் ஸ்டாக் ப்ரௌன் ஸ்டாக் அப்படிங்கிறது வந்து உருவாகுது. ஓகேங்களா, ஸோ ரோஸ்டிங்னா வேறு ஒன்று உங்களுக்கு தெரியும், ரோஸ்ட் பண்ணும்போது எந்த ஒரு டிஷ் ஆனால் ப்ரௌனாக மாறும். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம ஒரு ப்ரௌன் ஸ்டாக் ரெடி பண்ணணும்னா அதுக்கு எப்பயுமே வந்து போன்ஸை வந்து இந்த ரோஸ்டிங்கிற மெத்தட் மூலமாக தான் போன்ஸை ரெடி பண்ணி ஸ்டாக் வாட்டரில் ஆட் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ இந்த ரோஸ்ட் பண்ணி நம்ம ஸ்டாக் வாட்டர் ஆட் பண்ணும்போது அது வந்து ப்ரௌன் ஸ்டாக். ஓகேங்களா, இப்போ வந்து ஒயிட் ஸ்டாக் ரெடி பண்ணணும்னா அதுக்கு வந்து நம்ம போன்ஸை எப்பயுமே பிளான்ச்சிங் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து ஸ்டாக் வாட்டரில் போட்டு நம்ம வந்து ஒயிட் ஸ்டாக் ரெடி பண்ணணும். ஓகேங்களா, ஸோ பேசிக்காக வந்து இந்த பிளான்ச்சிங்னா வேறு ஒன்றும் இல்லை, வெரி சிம்பிள் தான். பிளான்ச்சிங்கிற மெத்தட் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா ஒயிட் ஸ்டாக்கை ரெடி பண்ணும்போது எப்பயுமே வந்து நம்ம வந்து டைரெக்டாக போனை வந்து நம்ம வந்து ஒரு கோல்டு வாட்டரில் போட்டு அதில் டைரெக்டாக மேற்பூவாக போட்டு கரணியை போட்டு ஒரு ஸ்டாக் வாட்டர் ரெடி பண்ணும்போது என்னாகன்னு பார்த்தீங்கன்னா, டேரெக்டாக போனை வாஷ் பண்ணாமல் ஒரு க்ளீன் பண்ணாமல் போன போது என்னாகன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக் வாட்டர் வந்து ஒரு குவாலிட்டியான ஸ்டாக்காக ஒரு கிளாரிட்டி அது மூலமாக அந்த கலர் சேஞ்ச் ஆகிறது ரொம்ப வாய்ப்பு இருக்குது. ஸோ எப்பயுமே ஒரு ஒயிட் ஸ்டாக் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பிளான்ச்சிங்கிற மெத்தட் மூலமாக என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, ஸ்டாக்ல இருக்க அன்வான்ட் இம்ப்யூரிட்டி, ஓகேங்களா, அன்வான்ட் இம்ப்யூரிட்டி, அப்புறம் வந்து எப்பயுமே வந்து ஒரு போன்ஸ் வருதுன்னா எப்பயுமே அதில் பிளட் இருக்கும். ஓகேங்களா, ஸோ அந்த பிளட் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த பிளான்ச்சிங்கிற மெத்தட் மூலமாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்லோலி சிம்மரிங் பண்ணி கொஞ்சம் டயத்தில் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா அதில் இருக்க இம்ப்யூரிட்டி எல்லாத்தையுமே கொஞ்சம் எடுத்துருவாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி எடுத்துட்டு அப்புறம் ஒயிட் ஸ்டாக் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு போது அந்த வாட்டரில் வந்து நம்ம இந்த போன்ஸை போடும்போது என்னான்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த இம்ப்யூரிட்டி எல்லாமே ரிலீஸ் ஆகி ஒரு குவாலிட்டியான ஸ்டாக்கை நம்ம ரெடி பண்ண முடியும். ஸோ இப்போ உங்களுக்கு கான்செப்ட் சிம்பிளாக புரிஞ்சுக்கணும், ரோஸ்டிங் எதுக்கு யூஸ் ஆகுது, பிளான்ச்சிங்கிற மெத்தட் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறத உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ நான் வீடியோவும் ஆட் பண்ணுறேன், ஸோ அவங்களுக்கு டீட்டெயிலாக ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம வந்து பேசிக்காக வந்து ஒரு ஒயிட் ஸ்டாக் ரெடி பண்ணணும்னா அதுக்கு வந்து பிளான்ச்சிங்கிற மூலமாக தான் நம்ம வந்து போன்ஸ் ரெடி பண்ணணும். ஒரு ப்ரௌன் ஸ்டாக் ரெடி பண்ண போகிறோம்னா அதுக்கு பேசிக்காக வந்து ரோஸ்டிங்கிற மெத்தட் மூலமாக போன்ஸை ரோஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் ஸ்டாக் வாட்டர் வச்சு ப்ரௌன் ஸ்டாக்ன்றது ரெடி பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ நான் ரெண்டு விதமான ஸ்டாக் தான் மேஜரான ஸ்டாக்னு சொல்லியிருப்பேன், கலரில் ஒயிட் ஸ்டாக் ப்ரௌன் ஸ்டாக். ஸோ அந்த வகையில் வந்து இந்த மெயினான இந்த கான்செப்டை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா, ஸோ இதை பற்றி நான் டெஃபினெட்லி வீடியோ ஆட் பண்ணுறேன், அப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகேங்களா, ஸோ இதை தவிர போன்ஸில் என்ன தெரிஞ்சுக்கணும் பார்த்தீங்கன்னா, டெஃபினெட்லி போன்ஸில் வந்து நம்ம மேஜராக தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெரி சிம்பிள். ஓகேங்களா, த மேஜர் இன்க்ரீடியன்ஸ் ஆஃப் ஸ்டாக் மோஸ்ட் ஆஃப் த ஃப்ளேவர் அண்ட் பாடி ஆஃப் ஸ்டாக். ஓகேங்களா, ஸோ இந்த இன்க்ரீடியன்ஸ் போன்ஸ் தான் வந்து மேஜர் இன்க்ரீடியன்ஸ். ஓகேங்களா, ஸோ இந்த போன்ஸில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெரி சிம்பிள், இந்த கொலஜன் அப்படிங்கிற இந்த இதுதான் மேஜர் இன்க்ரீடியன்ஸ். இது வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்டாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கொலஜன் வேறு ஒன்றும் இல்லை, இது ஒரு கனெக்டிவ் டிஷ்யூ. ஓகேங்களா, இந்த கனெக்டிவ் டிஷ் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, பிரேக் டவுன் ஆகும். ஓகேங்களா, இந்த கனெக்டிவ் டிஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதை மீட்னு வச்சுக்கோங்க. இந்த மீட் வந்து இந்த வாட்டரில் வந்து இது சாரி மீட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, மீட் வந்து நம்ம ஹீட்டில் அப்ளை ஆகும்போது அதில் இருக்க கனெக்டிவ் டிஷ். ஓகேங்களா, அந்த கனெக்டிவ் டிஷ் மேல் பரப்பில் ஒரு மீட் இருக்குன்னா அதில் மேலே எப்பயுமே கனெக்டிவ் டிஷ்யூ தான் இருக்கும். ஏன்னா ஒரு ஒயிட் கலரில் ஒரு லேயர் இருக்கும். ஸோ அந்த லேயர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹீட்டில் வந்து அப்ளை ஆகும்போது அது வந்து மெல்ட் ஆகும். ஓகேங்களா, ஸோ அது மெல்ட் ஆகும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஜெலட்டினாக மாறும். ஓகேங்களா, ஜெலட்டினா வேறு ஒன்றும் இல்லை, இது ஒரு ஜெல்லி மாதிரி இருக்கும். ஓகேங்களா, இது பிரேக் டவுன் ஆகி இந்த ஜெல்லிங்கிறது மேக் ஆகும். இந்த ஜெல்லி எதுக்கு யூஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா, இதுதான் மோஸ்ட்லி நல்ல ஃப்ளேவர். ஓகேங்களா, இது ஒரு கலர்லெஸ் தான். ஸோ இது ஒரு நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும். ஓகேங்களா, அந்த ஸ்டாக் வாட்டருக்கு மோஸ்ட்லி பாடியை கொடுக்குறதே இந்த ஜெலட்டின்கிற இந்த இன்க்ரீடியன்ஸ் தான். ஓகேங்களா, ஸோ அதுக்கு தான் அந்த போன்ஸில் இருக்கிற அந்த ஜெலட்டினை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சு டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டோம்னா அப்புறம் வந்து நம்ம இந்த வீடியோ பார்க்கும்போது ஈஸியெல்லாம் புரியும். ஸோ அதுக்கு தான் இந்த ஜெலட்டின்கிறது வந்து இந்த நேச்சுரலாகவே இந்த கிளாரிஃபை பண்ணுறதுக்கு ஸ்டாக் வாட்டர் கிளாரிஃபை பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். ஒரு குட் குவாலிட்டியான ஸ்டாக்கை நம்ம எப்படி ரெடி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது இந்த ஜெலட்டின் மூலமாக தான் தெரிஞ்சுக்க முடியும். எப்பயுமே வந்து ஒரு ஸ்டாக் வாட்டர் ரெடி பண்ணி முடிச்சப்பறம் வந்து ஒரு கோல்டு வாட்டரில் போட்டு அதை கூலிங் பண்ணிடுவோம். ஓகேங்களா, கூலிங் பண்ணி முடிச்சப்பறம் அந்த ஸ்டாக் வாட்டரை வந்து ஜெல்லி கன்சிஸ்டன்சிக்கு மாறிடும். ஓகேங்களா, லிக்விடாகவே இருக்காது, ஜெல்லி கன்சிஸ்டன்சிக்கு மாறிச்சுன்னா இந்த ஜெலட்டின்கிற ப்ராசஸ் மூலமாக ஒரு குட் குவாலிட்டியான ஸ்டாக்கை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, ஸோ அந்தளவுக்கு இந்த ஜெலட்டின் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
இந்த கொலஜன் அப்படிங்கிற இந்த ஜெலட்டின், இந்த ஜெலட்டின்ங்கிற பார்த்தீங்களா, இதோட மேஜர் வந்து கொலஜன் ஓகேங்களா. ஸோ இந்த கொலஜன்ங்கிறது எங்கே மேஜராக கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த காட்டிலேஜஸ் காட்டிலேஜ்னா ரவுண்டில் காட்டிலேஜ்னா இந்த ஜாயின்ல, இந்த ஜாயின் இடையில, இந்த காட்டிலேஜில் தான் பெஸ்ட் சோர்ஸ் ஆஃப் ஜெலட்டின் இஸ் போன்ஸ் த கிவிங் த பாடி டு த ஸ்டாக் ஓகேங்களா. ஸோ இந்த பெஸ்ட் சோர்ஸ் எங்கே கிடைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த காட்டிலேஜ்ங்கிற இடத்துல ரொம்ப இருக்கும். இந்த காட்டிலேஜ்னா வேறு ஒன்றும் இந்த ஜாயின்ட் ஓகேங்களா, ஜாயின்ட்ல இருக்கிற அந்த இடத்துல தான் இந்த காட்டிலேஜில் தான் இந்த கொலஜன் அப்படிங்கிற இந்த கனெக்டிவ் டிஷ்யூ ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் நம்ம வந்து அதிகமாக போன்ஸ் யூஸ் பண்ணுறோம். போன்ஸ் அந்த ஜாயிண்ட்டில் தான் வந்து அந்த கொலஜனுங்கிற அந்த கனெக்டிவ் டிஷ்யூ இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ வெரி சிம்பிள் தான், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் கொலஜன் இருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த கொலஜன், இந்த கொலஜன்னா வேறு ஒன்று, அந்த கனெக்டிவ் டிஷ்யூ கொலஜன் அப்படிங்கிறாங்க. கொலஜன் ஓகேங்களா, இந்த கொலஜன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹீட்டில் அப்ளை ஆகும்போது அது மெல்ட் ஆகி கிடைக்கிற அது பேர் தான் ஜெலட்டின். ஸோ இந்த ஜெலட்டின் தான் வந்து ஸ்டாக் வாட்டருக்கு நல்ல பாடியை கொடுக்குது ஓகேங்களா. ஸோ நம்ம மேஜராக யூஸ் பண்ணுற இந்த போன்ஸில் இருக்கிற மேஜர் கான்செப்ட் இது தான் ஓகேங்களா. ஸ்டாக் வாட்டருக்கு மேஜராக அந்த ஃப்ளேவர் எல்லாம் வர்றதுக்கு ஹோல் கான்செப்டாக ஒர்க் ஆகிறது இந்த கொலஜன் ஆகிற இந்த ஜெலட்டின் தான் ஹோல் கான்செப்டையும் ஒர்க் பண்ண வைக்குது ஓகேங்களா. ஸோ இப்போ போன்ஸை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் எப்பயுமே வந்து நம்ம வந்து ஒரு ஸ்டாக் ரெடி பண்ண போகிறோம்னா, அதுக்கு எப்பயுமே வந்து எங்கர் அனிமலோட போன்ஸை தான் எப்பயுமே யூஸ் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ ஏன் எங்கர் அனிமல், ஓல்டர் அனிமல் யூஸ் பண்ணால் என்ன அப்படின்னா, ஸோ எங்கர் அனிமல் எப்பயுமே அதோட மூவ்மெண்ட்ஸ்லாம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதில் இருக்கிற ஜெலட்டின் வந்து ஈஸியாக வந்து மெல்ட் ஆகி ஸ்டாக் வாட்டரோட மிக்ஸ் ஆகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுவே நீங்கள் ஓல்டர் அனிமல் எடுக்கும்போது அதோட மூவ்மெண்ட்ஸ் எல்லாமே அதிகமாக இருக்கிறனால வந்து அந்த ஜெலட்டின் வந்து கொஞ்சம் ரஃப் ஆகி கொஞ்சம் அந்தளவுக்கு வேகமாக ஈஸியாக வந்து மெல்ட் ஆகி அந்த ஸ்டாக் வாட்டரில் வந்து மிக்ஸ் ஆகும். ஸோ இதுதான் கான்செப்ட். எப்பயுமே வந்து ஒரு ஸ்டாக் வாட்டர் ரெடி பண்ணும்போது யங் அனிமல் தான் சூஸ் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ இப்போ பேசிக்காக உங்களுக்கு போன்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி ஒரு கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்னங்கிறத பார்ப்போம். ஸோ இப்போ வந்து நம்ம லாஸ்ட்டாக என்ன எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம்னா, உங்கள் ஆல்ரெடி டெஃபினெட்லி தெரிஞ்சிருக்கும் நீங்கள் வீடியோ ரெகுலராக பார்த்தா, மீர்பூவா. மீர்பூவை பற்றி பார்க்க போகிறோம். அந்தளவுக்கு டீட்டெயிலாக சொல்லணும் அவசியம் இல்லை. இருந்தாலும் யாராவது புதுசாக பார்த்து அவங்களுக்கு கண்டி சொல்கிறேன், மீர்பூவா இஸ் அரோமேட்டிக் வெஜிடபிள். ஸோ இந்த அரோமேட்டிக் வெஜிடபிள் கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 2:1:1 இந்த ரேஷியோவில் வந்து ஆனியன், கேரட், செல்லரி இதை வந்து ஆட் பண்ணும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு டிஷ்ஷுக்கும் எக்ஸ்ட்ரீம்லி ஒரு டேஸ்ட்டை வந்து ஒரு லெவல் மேலே இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் ஓகேங்களா. ஸோ அந்த வகையில் இது ஒயிட் மீர்பூவா அப்படின்னு என்னென்னு வேறு ஒன்றும் இல்லை. ஒயிட் மீர்பூவானா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலாக வந்து ஒயிட் ஸ்டாக் அப்படின்னு சொல்லி ஒன்று ரெடி பண்ணுறோம் ஓகேங்களா. ஸோ அந்த ஒயிட் ஸ்டாக்கில் வந்து இந்த நார்மல் மீர்பூ லாஸ்ட்டாக எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, பொக்கே காரணி சசைதை பீஸ். இதை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக தெரிஞ்சுருக்கேன், நான் ஆல்ரெடி வீடியோ போட்டாச்சு. இருந்தாலும் சிம்பிளாக சொல்லிடுறேன், இந்த பொக்கே காரணி சசைதை பீஸ் ரெண்டுமே ஒன்று தான், வேறு ஒன்றும் இல்லை, பண்டில் ஆஃப் ஹர்ப்ஸ் ஓகேங்களா. இதில் வந்து இந்த தைம், பார்ஸ்லி, ஸ்டெம், பேலீஃப் இது எல்லாமே வந்து என்ன பண்ணுவோம்னா, ஒரு பண்டில் ஆஃப் ஹர்ப்ஸ் சீஸ் கிளாத்தில் போட்டு அதை வந்து நம்ம ஸ்டாக் பாட்டில் ஓரத்தில் கட்டி விட்ருவாங்க. ஸோ அதோட ஃப்ளேவர், அதோட பங்குக்கு அதோட ஃப்ளேவரையும் இந்த ஸ்டாக் பாட்டில் கொடுக்கும் ஓகேங்களா. ஸோ இந்த மேஜர் இன்க்ரீடியன்ஸாக என்னென்ன யூஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம அந்த நாளை பற்றியும் பார்த்தாச்சு, மேஜரிங் ஃப்ளேவரிங் உள்ள போன்ஸ் தான். அப்புறம் மீர்பூவா, மீர்பூவானா வேற ஒன்றும் இல்லை, இது ஒரு அரோமேட்டிக் வெஜிடபிள், 2:1:1 ரேசியோவில் வந்து ஆட் பண்ணுற ஒரு அரோமேட்டிக் வெஜிடபிள். அப்புறம் வந்து அரோமா கண்ணி என்ன யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, பொக்கே கண்ணி சசைஸ் ஆட் பண்ணுறோம். லிக்விட்னா என்ன யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, வாட்டர் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஹோல் கான்செப்டில் இந்த நாலு இன்கிரீடியன்ஸை பற்றி இப்போ உங்களுக்கு தியரிட்டிக்கலாக கொஞ்சம் உங்களுக்கு ஐடியா கிடச்சிருக்கும் ஓகேங்களா. புரியலன்னா ஒன்றும் பிரச்சனை, திரும்பி பாருங்கள், உங்களுக்கு டெஃபினெட்லி புரியும், ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு புரியும். ஸோ இந்த நாலு இன்கிரீடியன்ஸை பற்றி டீட்டாக தெரிஞ்சுக்கிட்டாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆசிட் ப்ராடக்ட் இல்லை ஆசிட் ப்ராடக்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும். என்ன ஆசிட் ப்ராடக்ட் அப்படின்னா, வெரி சிம்பிள், இந்த ஆசிட் ப்ராடக்ட் எதுக்கு யூஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த ப்ரௌனிங் அப்படின்னு பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, ப்ரௌனிங் பண்ணுறோம், பிளான்ஜிங் பண்ணுறோம். இந்த ப்ரௌனிங் பிளான்ஜிங் பண்ணிவிட்டு இந்த ஆசிட் ப்ராடக்டை வந்து நம்ம அந்த ஸ்டாக் வாட்டரில் ஆட் பண்ணும்போது என்னான்னு பார்த்தீங்கன்னா, இந்த கனெக்டிவ் டிஷ்யூ வந்து அந்த ஸ்டாக் வாட்டரில் வந்து மிக்ஸ் ஆகிறதுக்கு இந்த ஆசிட் ப்ராடக்ட் ரொம்ப ஹெல்ப் ஆகும் ஓகேங்களா. ஸோ போன்ஸில் இருக்கிற அந்த நியூட்ரிஷன் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணுறதுக்கு இந்த ஆசிட் ப்ராடக்ட் ஆட் பண்ணும்போது அது வந்து அந்த ஸ்டாக் வாட்டரோட மிக்ஸ் ஆகிறது, நார்மல் வாட்டர் வந்து அந்த ஸ்டாக் வாட்டர் மாறுறதுக்கு இந்த ஆசிட் ப்ராடக்ட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த ஹெல்ப் டு டிசால்விங் த கனெக்டிவ் டிஷ்யூ. ஸோ நான் அந்த போன்ஸ் அந்த கான்செப்டில் சொல்லியிருப்பேன், அந்த கனெக்டிவ் டிஷ்யூ, அந்த கனெக்டிவ் டிஷ்யூ சேஞ்ச் ஆகி தான் அந்த ஜெலட்டின் தான் மாறி அந்த ஜெலட்டின் தான் வந்து இந்த ஸ்டாக் வாட்டருக்கு அந்த பாடியை கொடுக்குறது சொல்லியிருப்பேன். ஸோ அதுதான்
பார்த்தீங்கன்னா இந்த ஆசிட் ப்ராடக்ட் என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா அந்த கனெக்டிவ் டிஷ்யூ வந்து இந்த ஸ்டாக் அந்த வாட்டரில் வந்து மிக்ஸ் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த வேலை ஆசிட் ப்ராடக்ட் போது என்னென்னு பார்த்தீங்கன்னா லெமன் வினிகர் டொமேட்டோ ப்ராடக்ட் ப்ரௌனிங் நம்ம வந்து ப்ரௌன் ஸ்டாக்குக்கு ப்ரௌனிங்கிற மெத்தடில் வந்து அந்த ஸ்டாக் வந்து ப்ரௌனிங் பண்ணும்போது அதில் வந்து ஆசிட் ப்ராடக்ட் டொமேட்டோ பேஸ்ட்டை ஆட் பண்ணுவோம். அந்த டொமேட்டோ பேஸ்ட்டை என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து நல்ல ஒரு டேஸ்ட் நல்ல ஃப்ளேவரிங் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த ப்ராடக்ட் வந்து நம்ம ஸ்டாக் வாட்டில் ஆட் பண்ணும்போது அந்த போன்ஸில் இருக்கிற அந்த ப்ரோட்டீன்ஸ் ரிலீஸ் பண்ணுறதுக்கு இந்த டொமேட்டோ ப்ராடக்ட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டொமேட்டோ ப்ராடக்ட் கொஞ்சம் நார்மலாக தான் அதிகமாக யூஸ் பண்ணிடக்கூடாது. அதிகமாக யூஸ் பண்ணும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து வாட்டர் அந்த ஸ்டாக் வாட்டர் வந்து க்ளவுடியாக மாறுறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்குது. ஸோ எதுவுமே ஒரு அளவாக யூஸ் பண்ணும்போது அது வந்து குட் குவாலிட்டியான ஸ்டாக்கை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ ஆசிட் ப்ராடக்ட்டை பற்றி உங்களுக்கு ஒரு கான்செப்ட் பேசிக்காக புரிஞ்சுக்கணுங்க. ஆசிட் ப்ராடக்ட்னா வேறு ஒன்றும் இல்லை, இது வந்து அந்த போன்ஸ் அந்த வெஜிடபிள் இருக்கிற அதோட அந்த கனெக்டிவ் டிஷ்யூ வந்து ரிலீஸ் பண்ணி மிக்ஸாக வாட்டரோட மிக்ஸ் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேனா இதுதான் ஆசிட் ப்ராடக்டோட அதோட பங்கு. வந்து எல்லாத்தையும் பற்றி பார்த்தாச்சு, ஹோல் கான்செப்டை பற்றியும் பார்த்தாச்சு. லாஸ்ட் ஸ்டெப்பாக ஒன்றே ஒன்றை பற்றி மட்டும் நான் சிம்பிளாக சொல்லிடுறேன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காண்டி. ஒரு ஸ்டாக் வாட்டர் வந்து எப்படி ஒரு நேச்சுரலாகவே வந்து ஒரு கிளாரிஃபை ஆகுது, ஒரு கிளாரிட்டியோட ஒரு தெளிவாக இருக்குது, பார்த்தா அப்படி டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. ப்ரௌன் ஸ்டாக்னா அதில் எந்த ஒரு கலங்களும் இல்லாமல் எப்படி ஒரு தெளிவான ஒரு லிக்யூடாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து இந்த நேச்சுரல் கிளாரிஃபிகேஷன் இந்த ப்ராசஸ்னால தான் அந்த ஸ்டாக்ங்கிறது வந்து ஒரு கிளாரிட்டியாக இருக்குது. அது என்னங்கிறத பற்றி சிம்பிளாக பார்த்துருவோம், வெரி ஈஸி தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா மசில் பிளட் அண்ட் மெனி வெஜிடபிள் டிஷ்யூ. ஓகேங்களா, மசில்னா நம்ம அந்த டிஷ்யூ கனெக்ட் டிஷ்யூலாம் பார்த்தோம்ல. ஸோ அந்த டிஷ்யூ என்ன பண்ணுவேன், இன் நரிஷிங் எலமெண்ட் ஆர் மீர்போ கண்டென்ட் ஆல்பமின். இந்த ஆல்பமின்ங்கிற நியூட்ரியன்ட்ஸ் இவர் தான் வந்து இந்த ஸ்டாக்குகளாம் வந்து கிளாரிட்டியோட பாதுகாக்கிறது இந்த ஆல்பம்ங்கிற இந்த ப்ரோட்டீன்ஸ் தான். ஓகேங்களா, ஸோ இந்த ப்ரோட்டீன் எதுலாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா மீட்வாலில் இருக்கும், வெஜிடபிள் இருக்கும், இந்த மாதிரி போன்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து இந்த ஆல்பம்ங்கிற ப்ரோட்டீன் இருக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஆல்பமின் பற்றி, ஆல்பமின்னா என்ன அப்படிங்கிற பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்குவோம். வெரி சிம்பிள், இட் இஸ் எ ப்ரோட்டீன். ஓகேங்களா, ஆல்பமின்ங்கிற ஒரு ப்ரோட்டீன். இந்த ப்ரோட்டீன் வந்து போன்ஸ் அப்புறம் கனெக்டிவ் டிஷ்யூ எல்லாத்தையுமே இருக்கும், வெஜிடபிள் டிஷ்யூ எல்லாத்தையுமே இருக்கும். ஸோ இந்த ப்ரோட்டீன் என்ன பண்ணுவது, சாலிபிள் ஒன்லி இன் கோல்டு வாட்டர். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ஏன் கோல்டு வாட்டர் யூஸ் பண்ணுறோங்கிற ஒரு முக்கியத்துவம் தெரிஞ்சுக்கணுங்கிறது கோல்டு வாட்டர் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஒரு டீட்டெயிலாக தெரியும் போது இப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே கோல்டு வாட்டரில் தான் நம்ம அது வந்து சாலிபிள் ஆகும் அப்படிங்கிறத நம்ம இந்த கான்செப்டை இப்போ நம்ம அது ஏன் பார்த்தோங்கிறத இப்போ புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, protein is a soluble only in cold water after it has been releasing slowly into water. okay ma'am, cold water la vandu has been releasing slowly. okay ma'am, cold water vandu slow ah release aina and albumin gnadha enna pannu pathina can clarity is liquid naturally. okay ma'am, very simple, and the liquid ah vandu naturally ave vandu clarity aagradhukku the albumin romba helpful ah irukum abingiradha solranga. okay ma'am, very simple concept idha. or stock water vandu yen vandu or clarity ah irukna inda albumin gnadha protein vandu enna pannu நேச்சுரலாக வந்து அது வந்து வாட்டரை வந்து கிளாரிஃபை பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதை பற்றி நீங்கள் இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்க. நெக்ஸ்ட் நம்ம வீடியோ பார்ப்போம், சிம்பிளாக வந்து ஒரு ஒயிட் ஸ்டாக் எப்படி ரெடி பண்ணுறாங்க, ஒரு ப்ரௌன் ஸ்டாக் எப்படி ரெடி பண்ணுறாங்க, அப்புறம் ஃபிஷ் ஸ்டாக் எப்படி ரெடி பண்ணுறாங்க, ரோஸ்டிங் பிளான்ஜிங் இதை பற்றி டீட்டெயிலாக கொஞ்சம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இவ்வளோ நேரம் தியரிட்டிக்கலாக பார்த்ததில் உங்களுக்கு கான்செப்ட் ஓரளவு ஒரு ஐடியா கிடச்சிருக்கு. ஓகே, போன்ஸ்னால் இவ்வளோ போன்ஸில் இருக்கிற இந்த கான்செப்ட்டு தான் வந்து ஸ்டாக் வாட்டருக்கு மேஜராக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. கோல்டு வாட்டர் ஏன் யூஸ் பண்ணுறோம், சால்ட்டு ஏன் ஆட் பண்ணப்படுது அப்படிங்கிற ஒரு பேசிக் ஐடியா உங்களுக்கு கிடச்சிருக்கும். டெஃபினெட்லி உங்களுக்கு புரியலன்னா ஒன்றும் பிரச்சனை, டெஃபினெட்லி நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஈஸியாக எப்படிலாம் புரிய வைக்க முடியுமோ அப்படி ஏதாவது ஒரு வீடியோ நான் ரெடி பண்ணுறேன், வெரி சிம்பிளாக கூட நான் போட பார்க்குறேன். உங்களுக்கு நமக்கு தேவை கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா, ஸ்டாக் வாட்டராக என்னன்னு கேட்டால் சொல்ல தெரியணும். ஓகேங்களா, ஸோ அதுதான் நமக்கு தேவை. ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா இப்போ நம்ம வந்து வீடியோ ஆட் பண்ணுவோம். ஓகேங்களா, வீடியோ ஆட் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக கான்செப்ட் புரியும். ஓகேங்களா, ஓகே கோல்டு வாட்டர் ஆட் பண்ணுறாங்க, போன்ஸ் ஆட் பண்ணுறாங்க. அப்போ போன்ஸ் ஆட் பண்ணும்போது போன்ஸில் இருக்கிற ப்ரோட்டீன்லாம் வந்து வாட்டரில் மிக்ஸ் ஆகுது, மிக்ஸ் ஆன அப்புறம் மீர்போ ஆட் பண்ணுறாங்க. ஸோ மீர்போ ஆட் பண்ணும்போது அதில் இருக்கிற ஃப்ளேவர் டேஸ்ட்லாம் வந்து வாட்டரில் மிக்ஸ் ஆகுது, நெக்ஸ்ட்டு வந்து புகைக்காரன் ஆட் பண்ணுறாங்க. ஓகே, அப்போ இதெல்லாம் சேர்ந்து கிடைக்கிற ஒரு 6 hours 7 hours வந்து சிம்மரிங் பண்ணி வைக்கிறதுனால கிடைக்கிற அவுட்புட் பேர் தான் ஸ்டாக் வாட்டர் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் வந்து ஈஸியாக உங்கள் மனசுக்குள்ளே அதுவே வந்து ரோல் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா, உங்களுக்கு புரியும், ஏன்னா உங்களுக்கு பேசிக்காக தியரியாக வந்து எந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குமோ அப்போ தான் வந்து ப்ராக்டிக்கல் பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து அந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, ஸோ அதுக்காண்டி தான் சொல்கிறது உங்களுக்கு வந்து இந்த தியரிட்டிக்கலாக புரியலன்னா திரும்பி பாருங்கள், திரும்பியும் புரியலன்னா நீங்கள் பேசிக்காக டெஃபினெட்லி நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு டெஃபினெட்லி நான் திரும்பி கூட எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ போட பார்க்குறேன். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பு வீடியோவாக என்ன ஒயிட் ஸ்டாக்னா என்ன, ப்ரௌன் ஸ்டாக் எப்படி ரெடி பண்ணுறாங்க அதை பற்றி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம்.
ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து ஹவு டு மேக் ஒயிட் ஸ்டாக் அப்படிங்கிறத பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி நான் சிம்பிளாக சொல்லிடுறேன், நம்ம இப்போ பார்க்க போகிற ப்ரொசீஜரில் தான் நெக்ஸ்ட் வர ப்ரௌன் ஸ்டாக், ஃபிஷ் ஸ்டாக், வெஜிடபிள் ஸ்டாக் எல்லாத்துக்கும் ஒரே கான்செப்ட் தான். நம்ம யூஸ் பண்ண போகிற மேஜர் இன்க்ரீடியன்ஸ் ஓகேங்களா, அந்த போன்ஸ் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும் ஓகேங்களா. இதில் ஒயிட் ஸ்டாக்னால் வந்து போன்ஸை வந்து பிளாஞ்சிங்கிற மெத்தட் மூலம் ஆட் பண்ணுறோம், அப்புறம் ப்ரௌன் ஸ்டாக்னால் வந்து ரோஸ்ட் பண்ணி ஆட் பண்ணுறோம், ஃபிஷ் ஸ்டாக்னால் ஃபிஷ் போன்ஸ் ஆட் பண்ணுறோம், வெஜிடபிள் ஸ்டாக்னால் வெஜிடபிள்ஸ் டேரக்ட் வெஜிடபிள்ஸ் தான், போன்ஸ் அதில் இருக்காது ஓகேங்களா. நான்வெஜ் எதுவுமே ஆட் ஆகாமல் வெறும் வெஜ்ஜை வச்சு மிக்ஸ் பண்ணுறது தானே வெஜிடபிள் ஸ்டாக் ஓகேங்களா. கான்செப்ட் இதுதான், நம்ம யூஸ் பண்ணுற மேஜர் இன்க்ரீடியன்ஸ் மட்டும் தான் சேஞ்ச் ஆகுது ஓகேங்களா. மிச்சப்படி நம்ம யூஸ் பண்ண போகிற மீர்பூவா, பொக்கே கரணி, அப்புறம் வந்து கோல்டு வாட்டர், சேம் இதே கான்செப்ட் தான். அந்த யூஸ் பண்ண போகிற மேஜர் இன்க்ரீடியன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுது. இப்போ இதில் வந்து போன்ஸ், மீர்பூவா, அப்புறம் வந்து பொக்கே காரணி, இந்த பண்டில் ஆஃப் ஹெர்ப்ஸ் அது எல்லாமே ஆட் பண்ணுறாங்க. அப்போ அதில் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும், அதில் வந்து ஸ்டாக் பாட் வந்து டாலாக இருக்கும் ஓகேங்களா, ரொம்ப ஒய்டாக இல்லாமல் டாலாக தான் இருக்கும். ஏன் ஸ்டாக் பாட் வந்து ரொம்ப டாலாக இருக்குது, ரொம்ப உயரமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த ஸ்டாக் வாட்டர் வந்து எவாபரேட் ஆகிறது ஓகேங்களா, நீராவியாகி ரிலி வெளியே போகாமல் இருக்கிறத தடுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஸ்டாக் பாட் வந்து லென்த்தாக இருக்கும்போது அந்த எவாபரேஷனை குறைக்கிறதுக்காண்டி தான் இந்த ஸ்டாக் பாட் வந்து லென்த் டாலாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ இதுதான் கான்செப்ட். நெக்ஸ்ட் வந்து கோல்டு வாட்டர் ஆட் பண்ணுறோம். கோல்டு வாட்டர் ஏன் ஆட் பண்ணுறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு டெஃபினெட்லி புரிஞ்சிருக்கும், இதனால் இப்போ கோல்டு வாட்டர் ஆட் பண்ணுறோம். இப்போ நீங்கள் பார்க்குறது அந்த போன்ஸ் இதில் இருக்க இம்ப்யூரிட்டி, அந்த அன்வான்ட் இம்ப்யூரிட்டி பார்ட்டிகல்ஸ் எல்லாமே மேலே வந்துடும். இதை வந்து ஸ்கம் ரிமூவ் பண்ணுறது, ஸ்கம்மை ரிமூவ் பண்ணுறது அப்படிவாங்க, டிபுலியாஜ் அப்படின்னு ஃப்ரெஞ்சில் சொல்லுவாங்க, டிபுலியாஜ் அப்படின்னு ஃப்ரெஞ்சில் சொல்லுவாங்க ஓகேங்களா. இதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அது வந்து திரும்பி வந்து ரொட்டேட் ஆகி மறுபடியும் வாட்டருக்குள்ளே போய் அந்த ஸ்டாக் வாட்டர் வந்து கிளவுடியாக கலங்கலாகிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து ஒரு 30 minutes ஒரு வாட்டி இந்த ஸ்கம்மை ரிமூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஓகேங்களா. இதை வந்து ஃப்ரெஞ்சில் என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, டிபுலியாஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து நம்ம கிளாரிட்டி, இது வந்து இந்த ஸ்டாக் வாட்டருக்கு கிளாரிட்டி கொடுக்கறதுக்கு இந்த ஸ்கம்மை வந்து ரிமூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஓகேங்களா. ஸோ மினிமம் வந்து நம்ம ஸ்டாக் வாட்டர் வந்து 3-4 hours வந்து சிம்மரிங் பண்ணி அந்த ஃப்ளேவர் எல்லாமே எக்ஸ்ட்ரா கை கிடைக்கிற அவுட்புட் பேர் தான் ஸ்டாக் வாட்டர்னு சொல்லியிருப்போம். ஸோ ஆல்மோஸ்ட் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம வந்து சின்வா, இந்த ஸ்டெய்னர் ஓகேங்களா, உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லலாம், ஸ்டெய்னரை வச்சு ஸ்டெயின் பண்ணணும் ஓகேங்களா. இந்த மாதிரி ஸ்டெயின் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா, கோனிக்கல் சீவ் ஓகேங்களா, இது வந்து கோனிக்கல் சீவ் வந்து அந்த ஸ்டெய்னரில் அந்த அதில் இருக்கிற அன்வான்ட் இம்ப்யூரிட்டியை வந்து ஸ்டெயின் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்டெயின் பண்ணி என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து கூலிங் பண்ணணும் ஓகேங்களா, ரொம்ப இம்பார்ட்டன்ட், கூலிங் பண்ணுறலாம். நீங்கள் ஸ்டாக் வாட்டர் ரெடி பண்ணுறது பிரச்சனை இல்லை, அது வந்து சடன்லி நீங்கள் யூஸ் பண்ணலை, ஸ்டாக் வாட்டர் யூஸ் பண்ணலை, நான் இப்போ யூஸ் பண்ண போல, நான் நெக்ஸ்ட் டே இல்லை அதுக்கு அடுத்த நாள் யூஸ் பண்ண போகிறேன்னா, சடன்லி வந்து நீங்கள் வந்து ஸ்டாக் வாட்டர் வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, கூலிங் பண்ணிடணும் ஓகேங்களா. கூல் பண்ணும்போது என்னான்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து பாக்டீரியல் க்ரோத்தை வந்து ஸ்டாப் பண்ணிடும் ஓகேங்களா. ஏன்னா நம்ம போன்ஸ் இந்த இதெல்லாம் வச்சு ரெடி பண்ண ஸ்டாக்னால அந்த ஹீட் கம்மியாக அந்த பாக்டீரியல் க்ரோத் வந்து அதிகமாக வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் சடன்லி ஸ்டாக் வந்து நீங்கள் வந்து கூலிங் பண்ணுறதுனால வந்து அந்த பாக்டீரியல் வந்து க்ரோ ஆகிறத நம்ம வந்து தடுக்க முடியும். ஸோ கான்செப்ட் இது தான் ஓகேங்களா, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஸ்டாக் வாட்டர் வந்து சடன்லி அப்படியே கவுத்தும் போது அந்த ஸ்டாக்கு கீழே இருக்கிற அந்த பேஸில் இருக்கிற அந்த இம்ப்யூரிட்டி எல்லாமே வந்து நம்ம டைரெக்டாக வந்து வாட்டரில் கலக்கிறது ஸோ வாய்ப்பு இருக்குது. ஸோ ஸ்லோ பை ஸ்லோவாக வந்து லேடில் வச்சு நம்ம வந்து ஸ்டாக் வாட்டர் வந்து ஸ்டெயின் பண்ணுறதுனால வந்து நம்ம கிளாரிட்டியான ஸ்டாக் கிடைக்கும் ஓகேங்களா. அப்போ இப்போ வந்து நம்ம பார்த்துருக்கோம் ஒயிட் ஸ்டாக்னா என்னென்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் கான்செப்ட். ரொம்ப மெயினானது வந்து நம்ம வந்து கூலிங் பண்ணணும் ஓகேங்களா, அதுதான் ரொம்ப மெயின். ஸோ இப்போ பார்க்குறது நம்ம தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட், கூலிங் பண்ணணும் ஓகேங்களா. ஸ்டாக்கை சடன்லி கூலிங் பண்ணணும். நம்ம இந்த மாதிரி கூலிங் பண்ணனால வந்து பாக்டீரியல் க்ரோத்தை வந்து நம்ம வந்து ஸ்டாப் பண்ண முடியும். நம்ம ஸ்டாக் வாட்டரோட அந்த செல்ஃப் லைஃப்பை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ அதனால தான் சடன்லி வந்து கூலிங் பண்ண முடியும். இந்த மாதிரி நீங்கள் நார்மலாக வந்து நீங்கள் வந்து அப்படியே விட்டீங்கன்னா என்னாகனு பார்த்தீங்கன்னா, அந்த டெம்பரேச்சர் லோவாக என்னாகன்னு பார்த்தீங்கன்னா, த டேஞ்சர் ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த டேஞ்சர் ஜோனை கடக்கும் போது பாக்டீரியல் க்ரோத் வந்து அதிகமாக நடக்கும். ஸோ அதை வந்து நம்ம தடுக்கணும்னா இந்த மாதிரி ஐஸ் பேத்தை வச்சு நம்ம வந்து ஸ்டாக் வந்து கூலிங் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் மேலே இருக்கிற இன்னும் எக்ஸ்ட்ரா அந்த ஃபேட் எல்லாமே வந்து தனியாக வந்து ரிமூவ் ஆயிரும். ஸோ நமக்கு வந்து இந்த கூலிங்கிற மெத்தட் மூலமாக தான் ஸ்டாக்கை வந்து நம்ம கரெக்டான அந்த செல்ஃப் லைஃப் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். So let's review. When making a stock, always start with cold water. That's going to allow for the maximum extraction of collagen for a rich stock. Next, when cutting your mirepoix, match the size of the cuts to the amount of time the stock is going to cook. Smaller cuts for a shorter cook time, longer cuts for a longer cook time. Finally, as your stock is simmering, occasionally skim the top to remove any of the impurities and scum that have floated to the top. This will help ensure a nice, clear stock in the end.
உங்களுக்கு இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததில் கான்செப்ட் டெஃபினெட்லி புரிஞ்சிருக்கும். ஸ்டாக்னா ஒரு பேசிக்காக ஒரு ஓரலாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸ்டாக்னா இந்த கான்செப்ட் தான் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நான் சிம்பிளாக சொல்லிடுறேன் அந்த கான்செப்டை, ஸ்டாக்கை எப்படி ஸ்டார்ட்லேருந்து எண்டு வர முடிக்கணுங்கிறத சிம்பிளாக சொல்லிடுறேன். நான் மறுபடியும் வந்து சொல்ல விரும்பலை, ஏன்னா எல்லாத்தையும் ஆல்ரெடி சொல்லியாச்சு. எப்போயுமே ஸ்டாக் வாட்டர் வந்து கோல்டு வாட்டரில் தான் ஸ்டார்ட் பண்ணணும், அது எதனாலங்கிறது உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டாக் வாட்டரில் வந்து எப்போயுமே சால்ட்டுங்கிறத ஆட் பண்ணவே கூடாது, ஓகேங்களா? இதுதான் செகண்ட் பாயிண்ட். தேர்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் வாட்டர் எப்போயுமே பாயில் பண்ணக்கூடாது, சிம்மரிங் தான் பண்ணணும், ஓகேங்களா? பாயில் பண்ணோம்னா பாயில் ஆகும்போது என்ன பார்த்தீங்கன்னா, பப்புள்ஸ் வந்து ரொட்டேட் ஆகி நம்ம அந்த மேலே வர ஸ்கம்மு வந்து மறுபடியும் வாட்டருக்குள்ளே போய் ஸ்டாக் வாட்டரை க்ளவுடியாக வாய்ப்பு இருக்கும். ஸோ எப்போயுமே வந்து சிம்மரிங் பண்ணணும் ஸ்டாக் வாட்டரை. அது மட்டும் இல்லாமல் எப்போயுமே ஸ்டாக் வாட்டரில் மேலே இருக்க ஸ்கம்மை வந்து ரிமூவ் பண்ணிக்கிட்டே இருக்கும், ஓகேங்களா? அதுதான் வந்து குட் குவாலிட்டியான அந்த கிளாரிட்டியான ஸ்டாக்கை நமக்கு கொடுக்கும். எப்போயுமே வந்து ஸ்டாக் வாட்டர் வந்து கிண்டிரவோ கலக்கவோ கூடாது, ஓகேங்களா? அந்த மாதிரி கிண்டி கலக்கணும்னு வச்சுங்க என்ன பார்த்தீங்கன்னா, அது வந்து ஸ்டாக் வாட்டர் வந்து க்ளவுடி ஆகிடும், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பேசிக்காக இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் பாயிண்ட், நம்ம ஸ்டாக் எவ்வளவுக்கு ரெடி பண்ணுறோமோ அந்தளவுக்கு ப்ராப்பராக நம்ம வந்து கூலிங் பண்ணி ஸ்டோர் பண்ணும்போது தான் குட் குவாலிட்டியான ஸ்டாக் வந்து நம்மளோட செல்ஃப் லைஃப் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ இந்த பேசிக் கான்செப்டில் தான் இந்த ஸ்டாக்ங்கிறது இந்த இது ஒர்க் ஆகுது, ஓகேங்களா? நெக்ஸ்ட் அவ்வளோதான், தேங்க்யூ. இப்போ வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இதில் வந்து உங்களுக்கு ஸ்டாக்னா என்ன அப்படிங்கிறப்ப டீட்டெயிலாக டெஃபினெட்லி என்ன பொறுத்தளவுக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் எப்படி வந்து ஸ்டாக்னா ரெடி பண்ணலாம் அப்படின்னு, ஸ்டாக்கை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு எப்படி வீடியோ ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காண்டி நான் வந்து உங்களுக்கு புரிகிற மாதிரி இருக்கிறதுக்காண்டி இந்த பேப்பர்லாம் எழுதினேன். இவ்வளோ பேப்பர்ஸ் ஃபுல்லாமே ஸ்டாக் தான், இது ஃபுல்லாமே ஸ்டாக்கை பற்றி மட்டும்தான். நிறையா வாட்டி எழுதுவேன், எழுதி முடிச்ச அப்புறம் ஓகே இது வந்து நம்ம நிறையா இவ்வளோ டீட்டெயிலாக சொன்னால் டெஃபினெட்டாக உங்களுக்கு புரியாது, ஏன்னா நானும் காலேஜ் படித்த ஸ்டூடெண்ட் தான். ஸோ எனக்கு புரியும், தெரியும், ஏன்னா நம்ம வந்து தியரிட்டிக்கலாக நடத்தினா டெஃபினெட்லி வந்து நம்ம பார்க்க மாட்டோம். ஸோ அதனால் வந்து திரும்பி திரும்பி கான்செப்டை புரியிற மாதிரி சிம்பிளாக எழுதுவோம், சிம்பிளானு சொல்லி இவ்வளோ இது ஸ்டாக்கை பற்றி மட்டுமே ரெடி பண்ணேன். பட் இருந்தாலும் இது டெஃபினெட்லி பார்ப்பாங்களா, நிறைய பேர் வந்து தியரிட்டிக்கலாக வந்து பிடிக்காது, வீடியோவை பார்த்து சிம்பிளாக கான்செப்டை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் பார்ப்பாங்க. ஸோ அதனால் பார்த்தேன். ஸோ முடிஞ்சளவு எவ்வளோ எவ்வளோ ஈஸியாக சொல்ல முடியும், புரியும் பேசிக்காக கான்செப்ட் புரியறதுக்கு எந்த அளவுக்கு ஐடியா கிடைக்கணுமோ அதை மட்டும் இதிலிருந்து எடுத்து உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்லியிருக்கேன். டெஃபினெட்லி உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இதை பற்றி இன்னும் நிறையா இருக்குது. நான் இந்த வீடியோவில் வந்து ஸ்டாக்னா எப்படி ரெடி பண்ணணும் அப்படிங்கிற பேசிக்காக நான் சொல்லி முடிச்சிட்டேன், ஓகேங்களா? மேஜர் இன்க்ரீடியன்ஸை மட்டும் சேஞ்ச் பண்ணி அதே மீர்ப்பூவாக அதே போக்கக்கண்ணி அதே வாட்டர் யூஸ் பண்ணி தான் மேக் பண்ண போகிறேன்னு சொல்லியிருப்பேன். இருந்தாலும் நான் வந்து ப்ரௌன் ஸ்டாக் எப்படி ரெடி பண்ணுறாங்க, ஃபிஷ் ஸ்டாக் எப்படி ரெடி பண்ணுறாங்கன்னு சிம்பிளாக செப்பரேட் செப்பரேட் வீடியோவும் போட பார்க்குறேன். நான் அது ரொம்ப வீடியோ லென்த்தாக போயிடுச்சு. ஸோ அவ்வளோதான். இன்னும் யாராவது பார்த்தீங்களோ அவங்களாம் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்சளவு ஹோட்டல் முடிஞ்சு சொல்கிறது ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு ஸ்டாக் ஓட்டனா என்ன அப்படிங்கிற பற்றி டீட்டெயிலாக ஐடியா கூட இருக்காது, அவங்களுக்குலாம் வந்து ஷேர் பண்ணுங்கள் டெஃபினெட்லி. ஏன்னா நானும் அந்த மாதிரி இருந்து இப்போ புரிஞ்சிக்கிட்டு ஓகே இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காண்டி இப்போ நான் எனக்கு தெரிஞ்சது நீங்களும் தெரிஞ்சுக்கணும், எனக்கு தெரிஞ்சது எந்தளவுக்கு தெரிஞ்சிருக்கோ அதை வந்து நீங்களும் தெரிஞ்சுக்கணும். நம்மகிட்ட இருக்கிற நாலேஜை வந்து அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணால் தான் அது யூஸ்ஃபுல், ஓகேங்களா? நான் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு நானே நான் எனக்கு தெரியும் அது தெரியும்னு சொல்லி சொல்கிறது யூஸ்லெஸ், ஓகேங்களா? ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லியிருக்கேன். இதில் எந்த மிஸ்டேக் இருந்தாலும் டெஃபினெட்லி நான் மிஸ்டேக் மேக் பண்ணியிருப்பேன், அதை வந்து நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா டெஃபினெட்லி கமெண்ட் சொல்லுங்கள் இந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நானும் திருத்திக்க பார்க்குறேன். ஸோ அவ்வளோதான், வீடியோ இதோட முடிச்சுக்கிடுவோம். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்ன அப்படிங்கிறது வந்து நீங்களே கமெண்டில் சொல்லுங்கள். கன்ஃபெக்ஷனரி பேக்கரியை பற்றியும் போடலாம், அதை பற்றி ரெட்டிகளாகவும் போடலாம், நிறையா இருக்குது, நிறையா ட்ரை பண்ணலாம் இருக்கேன். பட் நீங்கள் எந்தளவுக்கு சப்போர்ட் கொடுக்குறீங்களோ அது கொடுத்தா நெக்ஸ்ட் வீடியோ போடலாம் இருக்கேன். ஸோ எந்தளவுக்கு எந்தளவுக்கு தியரி அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி தியரிட்டி கொஞ்சம் நாலேஜை வளர்த்துக்கிறதுக்கு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் எத்தனை பேர் ரெடியாக இருக்காங்கன்னு தெரியலை. ஏன்னா இப்போ அந்தளவுக்கு, ஏன்னா நானும் காலேஜ் படிக்கும்போது டெஃபினெட்லி வந்து இந்த மாதிரி தியரிட்டிகளாக நடத்தும் போது அதோட அருமை தெரியலை, நான் விட்டுட்டேன் அப்படியே இதெல்லாம் என்ன பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் எந்தளவுக்கு பேசிக் தியரிலாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்போ தான் தெரியுது. ஸோ அதனால தான் இந்த மாதிரி வீடியோ ரெடி பண்ணியிருக்கேன். இப்போது எந்தளவுக்கு இது சக்ஸஸ் ஆகுதுன்னு தெரில. ஸோ ஓகே, நீங்கள் பார்த்து நீங்கள் தான் சொல்லணும் கமெண்டில் எந்தளவுக்கு நல்லா இருந்துச்சு நல்லா இல்லை, அது நீங்கள் தான் சொல்லணும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய். Ты хоть здесь же, ты сам на спине, ты